கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்ற அறிவு பெருகும் பொழுது வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவது. AFT Electronic City Bangalore welcomes you to attend weekly worship service. Come and experience the life-changing power of the Word of God in every area of your life with Pastor B. Ramesh, Pastor Sai Shankar and Sister Meera Sai. Sunday service, morning first service 7 a.m. to 9 a.m. Second service 9 a.m. to 11 a.m. Third service 11 a.m. to 1 p.m. Evening service 6 p.m. to 8 p.m. Tuesday service, evening Bible study 7 to 8:30 p.m. Our address: Apostolic Fellowship Tabernacle, number 45/28, Muni Reddy Building, first floor, Balaji Nagar, Hebbakodi, Electronic City Post, Huzur Road, Bangalore 100. Contact 9888-64-53-466, 9986-454-095. 9972427152. வாசிக்கிறேன். கிருபை நாள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய தீவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கிருபையை விசுவாசம் என்ற தலைப்பின் கீழாக போதனையை பார்த்து வருகிறோம். பாருங்கள், இந்த கிருபைக்கு விசுவாசத்துக்கு உள்ள காரியத்தை நம்ம சரியாக விளங்கிக்கணும். சில நேரத்தில் அநேகருக்கு என்ன பிரச்சனைனா, இந்த கிருபைனா என்னன்னு தெரியாது, அதனால் விசுவாசம்னு என்னன்னு தெரியுது கிடையாது. விசுவாசம்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். விசுவாசம்னா ரிசீவ் பண்ணுறது, பெற்றுக்கொள்வது. விசுவாசம்னா பெரிய சர்க்கஸ்லாம் நினைக்காதீங்க. கம்பி மேலே நடக்கணும், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஒன்றும் இல்லை. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்கிறேன், அதான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இருதயத்தினால் விசுவாசிக்கப்படும், வாயினால் அறிக்கப்படும். இருதயத்தினால் விசுவாசித்து வாயினால் அறிக்கை சார், அப்பொழுது நீங்கள் அப்போ என்னத்தை பெற்றுக்கொண்டீங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம் பாருங்கள். அப்போ இந்த விசுவாசன்றது நிறைய பேர் கஷ்டமாகி சர்க்கஸ் மாதிரி ஆக்கி விட்டாங்க. இது ரொம்ப சுலபம். இது என்ன ஒன்றே ஒன்று, கடவுள் எப்படிப்பட்டவன் அறிவு உள்ள ஆழமாக வரணும், கடவுள் எப்படியா இருக்கிறார், என்னவா இருக்கிறான்ற எண்ணம் விருத்தி அடையணும். அப்படி விருத்தி அடையும் போது கர்த்தர்கிட்ட ரிசீவ் பண்ணது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு தெரிஞ்ச நபர்கிட்ட பெற்றுக்கொள்றதுக்கு போய் என்ன கஷ்டம். இப்போ எங்கள் என் பிள்ளை இருக்கிறான்னு வைங்க, எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் என்கிட்ட வந்து பெற்றுக்கொள்றதுக்கெல்லாம் வந்து பயப்படுறதெல்லாம் கிடையாது. அடிப்பானோ, இவன் என்னை கழுத்து பிடிச்சி திருவிடுவானோ, இவன் என்ன பண்ணுவான் கிடையாது பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் மடா பாடுபட்டு பெற்றுக்கொள்றது பாருங்க, நான் தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். காலைல வந்தால் கதவு ஓங்கி தட்டுறது பாருங்கள், அவன் வந்து 9:10 தூங்கிடுவாங்க, நான் வந்து படுக்கிறதுக்கு 2:30-3 ஆகும். காலையில் ஏழுச்சவுடனே வந்து பார்த்தீங்கன்னா டோரை டம்மா டம்மான்னு வதைப்பான் பாருங்க, கதவு தரங்கிறே இல்லையா, கதவு திறந்து நேராக வருவான், அக் பண்ணி கிஸ் பண்ணி சாக்லேட் கொடு காலையிலே பாருங்கள். தூக்க கண்ணில் இருப்பான் பாருங்கள். கேட்குறதுல அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா அவனுக்கு வந்து அவன் ரிசீவர், அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவன். இப்போ அவன் வந்து இவங்கிட்ட போன இவன் என்ன பண்ணுவானோ, ஏது பண்ணுவானோ, இவன் அடிப்பானா, காது பிடிச்சி திருவிடுவானா நினைக்க போகிறான் பாருங்கள். அப்போ அப்பாவை குறித்து நல்லா தெரியுது பாருங்கள். தூக்கத்திலே இருந்தால் கூட இருறா அப்படி எழுந்து கிழந்து பாருங்கள், கண்ணை தடவி தூக்கம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவனை அக் பண்ணி அவனை கிஸ் பண்ணி அவனுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்க வேண்டியதாரு. அதாவது தகப்பனுடைய இருதயம் பாருங்கள். முதலாவது கடவுள் எப்படியும் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து ரிசீவ் பண்ணது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். இனி இதை வந்து பெரிய கஷ்டமாகிட்டாங்க, கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா பிரதர் அப்படின்ட்டாங்க பாருங்கள். முதல்ல நான் சொல்லணும் பாருங்கள், கர்த்தர்கிட்ட தெரிஞ்சு பெற்றுக்கொள்ளணும், கர்த்தர் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். ஏமேன். கர்த்தர் சொன்னார் இல்லையா, இயேசு சொன்னார், சத்தியத்தை அறியுங்கள், அறிந்த சத்தியம் உங்களை இயேசு அறியுங்கன்னு சொல்லலை பாருங்கள். இயேசு நிறைய பேர் தெரியும், உபவாசம் நிறைய பேர் தெரியும், ஜபம் நிறைய பேர் தெரியும், ஆனால் சத்தியம் தான் நிறைய பேர் தெரியல. அந்த சத்தியம் என்ன, அது எப்படி அறியிறது, அறிஞ்ச சத்தியத்தை தான் விடுதலை. எந்த அளவுக்கு நீங்கள் சத்தியத்தை தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய மெஷர்மெண்ட், நல்லா தெரிஞ்சுங்க. அதுக்கு மேலே நீங்கள் உயரவும் முடியாது, மேலே போக முடியாது. அதனால் முதல்ல சத்தியத்தை நல்லா அறிஞ்சுக்கணும் பாருங்கள். இதில் திருவிருந்தை குறித்து நல்லா பேசிட்டு வந்தோம் இல்லையா, இதில் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம், இந்த திருவிருந்தனா போன வாரம் வராதவங்க தயவு செஞ்சு அந்த சீடியை வாங்கி கேளுங்க. இன்னொன்று சொல்கிறேன், நான் பிரசங்கிக்கிற செய்தியில் எனி டவுட், என்ன சந்தேகம் இருந்தாலும் எழுதி வச்சுங்க நோட்டில், தயவு செஞ்சு எங்கிட்டே கேளுங்க, வேறு யார்ட்டையும் போய் கேட்காதீங்க. ஏன் சொல்லுங்கள்,
ஏன்னா நான் வார்த்தையே உங்களுக்கு விளக்கி காட்டிப்பேன், வார்த்தையிலேருந்தே நான் பேசுவேன், வார்த்தையிலேருந்து எடுத்து காமிப்பேன். வேற யார்கிட்ட பேசிங்கன்னா நிறைய விதமான முறைமைகளை கொண்டு வருவாங்க, ரொம்ப பிரச்சனை. அப்புறம் உங்களுக்கு பெரிய அது கள்ள போதனை மாதிரி ஆகிடும். ஐயோ பாச நம்ம சின்ன ஒருவர் கள்ள போதனை ஆகிட்டாரா. பாருங்க, திருவிருந்தை குறித்து சொல்லும் போது நான் எடுத்து காமிச்சேன், மூணு விஷயத்தை எடுத்து காமிச்சேன். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் இல்லையா. ரெண்டாவது சொன்னேன் பாத்திரம் அபாத்திரம். ஒருவன் அபாத்திரமாக பானமானம் பண்ணுவானால் அவன் வந்து பாத்திரம் இல்லை. நான் சொன்னேன் பாத்திரம் என்ன அபாத்திரம் என்ன. நிறைய பேருக்கு இந்த பாத்திரத்துக்கும் அபாத்திரத்துக்கும் வித்தியாசமே தெரியல. பாருங்க, பாத்திரம்னு சொன்னால் கிறிஸ்துவ நினைவு கூறுறது, அபாத்திரம் சொன்னால் என்ன நினைவு கூறுறது. பவுல் பேசும்போது அந்த திருவிருந்த திரும்ப திரும்ப வாசிங்க, எந்த நபரையும் பற்றி பேசலை, செய்கிற விதத்தை பற்றி பேசுகிறார். எந்த நபரையும் அவர் கண்டம் பண்ணி பேசலை, இதுக்கு எவன் பாத்திரம் எவன் அபாத்திரம்லாம் பேசலை, எப்படி செய்யறாங்கன்றத பத்தி பேசுறாரு. அப்போஸ்தல காலத்துல அந்த கொரிஞ்சி சபையில பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த திருவிருந்த வந்து அவங்க ஒரு மேன்மையா கருதல, அந்த மேன்மையை ஏற்படுத்தி தரதுக்காக அதனுடைய மகத்துவத்தை விளக்கி காமிக்கிறார். அப்ப அந்த மகத்துவத்தை விளக்கி காமிக்கும் போது நபரை கண்டம் பண்ணல, அதனுடைய தன்மையை மேன்மையாக்கி காமிக்கிறார். பாத்திரம்னா என்ன அபாத்திரம்னா என்ன. அப்போ அபாத்திரம் எடுக்குதுன்னா என்ன, நீ தப்பெல்லாம் செஞ்சுட்டா வந்து எடுக்கக்கூடாது, நீ தப்பெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உனக்குள்ள இதுல பங்கு கிடையாது. அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆமாம் நான் ரட்சிக்கப்பட்டேன், அதனால என்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்குது, பலவீனம் இருக்குது, அதனால் நான் எப்படி எடுக்கிறது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, வெளியில் போயிடுறாங்க. சில நேரத்தில் அது நினைவு கூர்ந்து வேறு எடுக்கிறாங்க. என்ன நினைவு கூர்றாங்க, ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேனே, ஆண்டவரே நான் இப்படி செய்கிறேனே. ஒரு நாள் அப்படி அப்படி கூர்ந்தீங்கன்னா அது அபாத்திரம். பாத்திரம்னா என்ன, இயேசுவை நினைவு கூர்றது, அவர் மகத்துவத்தை நினைவு கூர்றது, சிலுவை நினைவு கூர்றது, ரத்தத்தை நினைவு கூர்றது, செயல்பாடுகள் நினைவு கூர்றது, கல்வாரி சிலுவையை பார்க்கறது. இதான் சொன்னேன். அடுத்து சோதித்தறிங்கன்ற வார்த்தையை சொன்னேன். உங்களில் ஒருவன் தன்னைத்தானே சோதி தறிய கடவன். சோதி தறிதுன்னா என்ன, சோதனைனாவே ஒரு பொருளை இன்னொன்றுக்குள்ள சேர்க்கணும், அதுக்கு பார்த்தா சோதனை. தன்னைத்தானே சோதிக்கிறதுனா நான் எதில் போய் என்ன தன்னைத்தானே சோதிக்கிறது. பாருங்க பவுல் சொல்ல இல்லைங்களா, பொண்ணை நெருப்பினால் சோதிப்பது போல. அப்போ பொண்ணை கொண்டு போய் நெருப்பில் போட்டால் களிம்பு நீங்கி பொண்ணு நல்லாகும், அதான் சோதனை. ஒரு துணியை சோதிக்கிறோம், எப்படி சோதிக்கிறோம், சாயம் போதா இல்லையான்னு வாஷிங் மிஷினில் போடுறோம், நல்லா துவைக்கிறோம், சாயம் போல பிறகு கரெக்டாக இருக்குது, மிஷின்லேருந்து வெளியில் எடுக்கிறோம். அப்போது எந்த ஒரு பொருளை சோதிக்கணும்னாலும், எந்த ஒரு காரியத்தை சோதிக்கினாலும், நான் போட்டுருக்கிற கண்ணாடி கூட பாருங்கள், சோதனை பண்ணணும், அப்படியே எடுத்து கண்ணில் மாட்டிக்க முடியாது. அப்போ பாட்டு பார்த்தா கரெக்டு, மைனஸை ப்ளஸ் ஆக்கி காமிக்குது, எனக்கு மைனஸாக இருக்குது, இப்போ அதை ப்ளஸ் ஆக்கி காமிக்குது, கரெக்டான பார்வை, கரெக்டான தெளிவாக. அப்போ உங்களை சோதித்தறின்னு சொன்னால் பிரச்சனைலாம் பலவீனலாம் இருக்குது, இப்போ கொண்டு வந்து ஏசு கிறிஸ்துட்ட வா, அந்த சோதனையோட கூட வா, அந்த பிரச்சனையோட கூட வா, அவரோட இன்பில்ட் ஆகு, அந்த சோதனையை அவர் எப்படி பலமாக்கிறார், மைனஸ் எப்படி ப்ளஸ் ஆக்குறார், எப்படி உன்னை சாயம் போகாத துணியாக வைத்திருக்கிறார், எப்படி பொண்ணு கல்லிம்பிலிருந்து நீக்கி சுத்த பொண்ணு ஆக்குறாரோ அந்த மாதிரி எப்படி உன்னை சுத்த பொண்ணு ஆக்கி காமிக்கிறார். இதை தான் தன்னைத்தானே சோதிக்கிறது. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, தன்னைத்தானே சோதித்தோம்னா வேற மாதிரி ஆகிப்போச்சு. உடனே இன்னொன்று வர பாருங்க, இது நிமித்தம் ஒருவன் வியாதி படுகிறான், இது நிமித்தம் எது நிமித்தம், இது நிமித்தம் எது நிமித்தம். பாருங்க இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒருத்த அபாத்திரமா பாத்திரம் பண்ணும் போது அவன் என்ன செய்யறான், வியாதி ஆயிடுறான். அவன் வியாதி ஆயிடுறதுனால அவனுக்கு பிரச்சனை வந்துருது, அதனால அவன் செத்து போயிடறான். அதனால நிறைய பேர் திருவிருந்த எடுக்கிறது பயம் கொள்றாங்க, ஐயோ நான் போய் அதை எடுத்து செத்து போயிடக்கூடாதுன்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, முதல் முதல்ல உங்களுக்கு திருவிருந்து கொடுக்கும் போது ஞானஸ்தானம் எடுத்தீங்க, கிறிஸ்துக்குள்ள வந்தீங்க, இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க, திருவிருந்து கொடுத்தாரு இல்லையா, திருவிருந்து கொடுத்தோம். இப்போ அன்னியிலிருந்து ஒரு முறை கூட நீங்க தவறவே இல்லையா, ஒரு முறை கூட இல்லையா. யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட டே ஒன் நல்லா உங்க நினைவுக்கு வாங்க, நான் சொல்றேன் நல்லா, நீங்க உங்களை நீங்களே சோதிக்கணும் பாருங்க. இப்பதான் இப்பதான் நீங்க சோதிக்கணும், இப்பதான் உங்களை கொண்டு வரேன். ரட்சிக்கப்பட்ட நாள்ல நீங்க எப்படி இருந்தீங்க, நாளாக 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 நீங்க எப்படி மாறினீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட டே ஒன், இப்பதான் ரட்சிக்கப்பட்ட முதல் முதல்ல ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வந்து திருவிருந்து எடுத்துன்னு வச்சிங்க, அந்த நாள்ல அப்படியே முழுமையா பரிசுத்தம் ஆயிட்டனா, அப்படியே ஃபுல் பர்ஃபெக்ட், என்ன யாரும் கண்டம் பண்ண முடியாது ஆயிட்டனா. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க, யாரோ ஒரு ஆள் இருந்தா எழுந்து காட்டுங்களேன், ஐயா நான் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், முடிய முடியாது, இம்பாசிபிள். எப்படி மகிமைன்னா, மகிமையின் மேல், எஸ் மகிமையின் மேல் மகிமை அடையிறோம். உள்ள வரம் பாருங்க, ஒவ்வொரு முறையும் திருவிருந்த வீட்டில் வரும்போது என் பலவீனம் நீங்குது, பலன் ஆகுது, பலவீனம் நீங்குது, பலன் ஆகுது, அந்த அறிவு வருது, இந்த அறிவு வெளியேறுது, பலவீனன்ற அறிவு வெளியேறுது, பலன்ற அறிவு உள்ள வருது. எந்த மாதிரி ஒத்துக்கிறீங்க, இதனால சொல்றாரு. அதுக்கப்புறம் இது நிமித்தம் ஒருத்தன் வியாதிப்படுகிறான், எது நிமித்தம், அவ அபாத்திரம் எடுக்கிறதுல வியாதி வருதா, நான் சொன்ன இல்லைங்களா. பாருங்க வியாதி ஒருத்தனுக்கு ஏன் வருது அப்படின்னா, இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் டீல் பண்ண போறேன், ஏன்னா போன வாரம் நான் பேசினதுலே சிலருக்குலாம் கொஞ்சம் குழப்பம் வந்து போச்சு, அதனால அதை கொஞ்சம் சரி பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் பண்ணல. இது நிமித்தம்னா எது நிமித்தம்னா, என்னைக்கு ஒருத்தன் தன்னைத்தானே ஆக்கிரமித்து வரானோ அவன் சீக்கிரம் மறிச்சிடறான். இது நிமித்தம் பல விஷயத்தை பத்தி பேசல, பல காரியத்தை பத்தி பேசல, பல செயல்பாடுகளை பத்தியும் பேசல. இது நிமித்தம்னா எது நிமித்தம், இது நிமித்தம்னா நான் உங்களை சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தன் திருவிருந்தக்குள்ள வரும்பொழுது ஒரு குற்ற மனசாட்சியில வரான்னு வைங்க, ஐயோ நான் தகுதியே இல்லையே, நான் தண்டிக்கப்படக்கூடியவன், ஐயோ நான் பாத்திரமான இல்லையே, ஆண்டவரே நான் வந்து ஆக்கணி தீர்ப்பு கொள்ளவேன், நான் இப்படி இருக்கிறேனே, இது நிமித்தம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வியாதிக்கு பேர் கூட சொன்னேன், எதனா ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல.
சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது பாருங்க, சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் அப்போ அந்த வியாதி வந்து ஏன் வருது அப்படின்றது சொல்கிறாங்க. ஒரு மனிதன் மனரீதியாக தான் குற்றவாளி, தான் தண்டனைக்கு உட்பட்டவன், தான் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவன்ற எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தாவே அவனுடைய டிஎன்ஏவே அவனுக்கு வியாதியை ரிலீஸ் பண்ணுதான். அவன் டிஎன்ஏவே அவனை என்ன பண்ணுதான், தண்டனைக்கு ஏதோ அவனை கொண்டு போய் சேர்க்குதான். அதனால தான் அவன் பாதிக்கப்படுறான். இது நிமித்தம் அப்போ பாருங்க, ஒரு மனுஷன் குற்றமான சர்ச்சையோட கிட்ட வரும்போது அவன் வியாதியில் போகிறான். அதனால தான் அவர் பவுல் வந்து அதை சொல்கிறார், உள்ளே வரும்போது அப்படி வரக்கூடாது. இன்னொன்று வருது பாருங்க, ஒருத்தர் போனவர் ரொம்ப சந்தேகமாயிட்டார், வீட்டில் போய் ராபோஜனம் எடுக்கிறதா, பாஸ்டர் தாங்க கொடுக்கணும், அதெல்லாம் வீட்டிலலாம் எடுக்கக்கூடாது. அதுக்கு பேரே ராபோஜனம். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இரவு உணவையே ராபோஜனமாக எடுத்தாங்க. எத்தனை பேர் தெரியாதலாம், இரவு உணவையே ராபோஜனமாக எடுத்தாங்க. குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை எடுத்து பிட்டு ராத்திரத்தை வச்சு அந்த காலத்தில் இரவு உணவு, அதுக்கு தான் அதனால தான் அதுக்கு பேரே ராபோஜனம்னு ஒன்று வந்துச்சு. கடவுளுடைய மேஜை, ராபோஜனம், இதெல்லாம் அப்படி தான் வந்துச்சு பாருங்கள். இது வந்து எடுக்க வேண்டிய மேன்மையை குறைக்கக்கூடாது. எடுக்க வேண்டிய விதம்ன்றது எப்படின்னா பாருங்கள், இப்போ சபையில் நான் இருக்கிறேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவேன், எனக்கு ஆர்டினேஷன் கொடுத்துருக்குறாங்க, நான் பாஸ்டராக இருக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன். ஒரு வீடுன்னு வரும்பொழுது ஒரு வீட்டில் வீட்டுக்கு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்க ஜெபம் பண்ணி குடும்பத்தோடு கூட பிள்ளைங்களோடு கூட திருவந்த எடுக்கிறது தவறில்லை. ஏன் திருவந்து என்பது நினைவு கூறுறீங்க, யாரை நினைவு கூறுறீங்க, நினைவு கூறுறீங்க, ஒரு குடும்ப தலைவனோ ஒரு குடும்ப தலைவியோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு திருவந்து கொடுக்கணும்னு ஆசை, நேரம் பத்துறது கிடையாது. அதனால தான் நம்ம அதை செய்ய முடியறதில்ல. பாருங்கள், திருவிழந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செய்தி 45 நிமிஷம் ஆகிடும், 15 நிமிஷம் குறைஞ்சிரும். அதுவும் அவசரமாக கொடுக்கணும், கரெக்டாக பண்ணணும், ஒழுங்கு செய்ய வேண்டியிருக்கு. அதனால அந்த மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வச்சுருக்கிறோம். ஆனால் வீட்டில் நீங்கள் எடுக்கலாம், தவறு கிடையாது. ஒவ்வொரு நாளும் உட்காந்து இயேசு கிறிஸ்து நினைவு கூர்ந்து ரத்தத்தை நினைவு கூர்ந்து ஒரு குடும்ப தலைவனா தலைவர் அதை செய்யலாம், அது தவறு கிடையாது. மீண்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா அது மேன்மையை நான் குறைக்கலை, அந்த மகத்துவத்தை என் குடும்பத்தை நான் கொண்டு வரேன். எந்த மாதிரி விசுவாசிக்கிறி? சரி, அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லையா, எப்படி பாஸ்டர் அப்படி ஒத்துக்கலாம்? அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறா இல்லைங்களா, உலகம் எங்கும் போங்க, சகல ஜாதிகளுக்கும் சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை எனக்கு விசுவாசியாக்குங்கள். என்ன ஆக்க சொல்லியிருக்காரு, என்ன ஆக்க சொல்லியிருக்காருங்க, நீங்களாம் யார் அப்போ நல்லா சொல்லுங்கள், யார் நீங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள், யார் நீங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள், யார் நீங்கள், எத்தனை பேர் பிலிவரிங்க, ஆறு மில்லியவர்கள் எல்லாமே டிசைபிள் தான். பாருங்க, இது ஒழுங்கிருகமாக செய்யறதுக்காக சில காரியங்கள் மாற்றப்படுது, அவ்வளோதான். ஒழுங்கிருகமாக செய்யறதுக்காக சில காரியத்தை வைக்கிறோம், சபைகள் பக்தி வீரி தடைவதற்காக, சிலர் அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்க தரிசிகளாக, சுவிசேஷங்களாக, போதர்களாக, மேய்ப்பர்களாக ஏற்படுத்தினார். சபை பக்தி வீர்த்தி, சபைன்னு சொன்னால் யாருங்க, சபை ரட்சிக்கப்பட்ட நீங்க தான் சபை, உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி 5 ஊழியக்காரர்களை சபையாக தேர்ந்தெடுத்து தேவன் அதை அனாயின் பண்ணிக்க வச்சிருக்கிறார். அப்போ ஒரு சீஷர்களுக்கு கத்துக் கொடுக்குறோம், நான் இங்கே வந்து உட்காந்து விசுவாசிகளுக்கு பேசல, ஒவ்வொரு சீஷர்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ நீங்க ஞானஸ்தானம் கொடுக்கலாமா, கொடுக்கலாமா, கொடுக்கூடாதா, நல்லா சொல்லுங்க, எதுவுமே சந்தேகம் இருக்குது, பயம், ஞானஸ்தானம் கொடுத்தா அந்த பேய் என்ன பிடிச்சிக்கிச்சுன்னா, சும்மா இருக்கிற பேயை நான் எப்படி பிரதர் கூப்பிட்டுக்கிறது, இதெல்லாம் ஆகுமா, ஒரு பேயும் உங்களை பிடிக்காது, சொல்லுங்க, ஒரு பேயை என்ன பிடிக்காது, ஏன் நீங்க சீஷர், ஒரு குரு இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. எனக்கு எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது பாருங்க. ஆனால் நிறைய பேருக்கு அதை பயம் கொடுத்துறாங்க, நீங்க எப்படி செய்யலாம், நீங்க எப்படி பண்ணலாம், நீங்க மிதமின்றி சபைக்கு போறீங்க. சபை உபதேசமே வேற, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு சபையில பல விதமான உபதேசங்கள் வந்ததுனால வேதத்தின் ஆராதனையே குறைஞ்சு போச்சு. நான் சிலதை எடுத்து உங்களை காமிக்கிறேன், இவ்வளவு நேரம் ஓரலா பேசினேன் இல்லையா, இப்போ வந்து பிப்ளிக்கலா போயிடுவோம். யாத்திராகமம் 12 அதிகாரம் எக்ஸோடஸ் சாப்டர் 12 வெர்ஸ் 21 ஆன்வர்ஸ், மோசே இஸ்ரவேல் 30 யாவரையும் அழைப்பித்து, நீங்களும் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்தினால் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலக்கால்களில் மேச்சட்டத்திலும் வாசல்களில் நிலக்கால் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற் காலம் மற்றும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கத்த எகிப்தியர் அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார். நிலையின் மேல்ச்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்த சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வர ஒட்டாமல் வாசப்படியை விளங்கி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடியே கொடுக்க போகிற தேசத்தில் நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதின் கருத்து என்ன என்று கேட்டால்
இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. இவர் எகிப்திலே அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்தருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பாருங்க, இது வந்து பின்னணியை கொஞ்சம் சொல்கிறேன். கிட்டத்தட்ட அந்த மக்கள் ஒரு 400 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. 400 வருஷம் அடிமையாக இருந்து இப்போ வெளியில் வரப்போகிறாங்க. வெளியில் வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து மோசே இப்போ ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் அவங்கள வழி நடத்துகிறார். ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டை தெரிஞ்சுக்க, அதை பலி செலுத்து, அதனுடைய ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் பூசு, அந்த மாமிசத்தை நீ பூசி அதை ஈஸ்வ பின்னால் எடுத்து, எல்லாமே ஒரு வழிமுறையாக சொல்கிறார். பாருங்கள் இந்த ஜனங்கள் வந்து இப்போ அடிமையாக இருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 400 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க. இப்போ 400 வருஷம் அடிமையாக இருக்கிறவளை வெளியில் கொண்டு வரார். வெளியில் கொண்டு வரும் போது அவங்களுக்கு எந்த சங்காரமும் ஆகக்கூடாது, எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்றது கொண்டு வரார். இதுதான் மீட்பினுடைய செயல். இதுதான் நம்மளையும் மீட் எடுத்தது. நம்மளும் பாருங்கள், பார்வோன் வந்து அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிசாசுக்கு அடையாளம். பிசாசு எப்படி மனுஷனை கட்டி வச்சு அடிமைப்படுத்தி வாழ முடியாமல் மேலோங்கி வர முடியாமல் செய்கிறானோ அதே போல தான் பாருங்கள், அன்றைக்கும் பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை கட்டி வச்சு அடிமைப்படுத்தி மேலோங்கி வர முடியாமல் செய்தான். இப்போ வந்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய வைக்கிறார். இந்த காரியம் வந்து வேறுபடுத்தி காமிக்குது. அப்போ வெளியில் உலகத்தானுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் வேறுபடுத்தி காமிக்குது. அந்த மக்கள்கிட்ட சொல்கிறார், இதை செய்யுங்கள், சொல்லுங்க இதை செய்யுங்கள். இப்போ இதை செய்யும் பொழுது சொல்லார் பாருங்க, உங்கள் பிள்ளைங்க கேட்பாங்க எதுக்காக இதை செய்கிற, இதை காலகாலமாக செய், உங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடு, உங்கள் பிள்ளைங்க கேட்கும்போது கரெக்டாக சொல்லிக் கொடுன்றார். அப்போ உங்கள் பிள்ளைங்க கேட்கும்போது என்ன சொல்லிக் கொடுக்கணும்? நான் அடிமையாக இருந்தேன், நான் பாவத்தில் இருந்தேன், அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்தது எது சொல்லுங்க? எதுங்க? ரத்தம், பலி. இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை டீச் பண்ண சொல்றாரு. பாவத்திலிருந்து விடுதலை ஆவது கிறிஸ்துவுடைய ரத்தம். பாவம் ஒரு மனுஷனை பலவீனப்படுத்த முடியாது. அவங்களாம் பலவீனப்பட்டு போயிருந்தாங்க, அவங்களாம் மீள முடியாத ஜனங்களா இருந்தாங்க. அவங்கள மீட்டு எடுத்தார் பாருங்க. மீட்டு எடுத்து இதை அப்படியே செஞ்சுட்டு கொண்டு வர்றார். இப்போ நீங்க வாட்சி பாருங்க, 14-13. இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இவங்க என்னத்தை பெற்றுக்கொண்டாங்க? அந்த 12 வாட்சி இல்லைங்களா, 12:27 வாட்சியில் என்ன நடந்ததுன்னா, நீங்கள் கொஞ்சம் அதை சிந்திச்சு பாருங்கள். அவங்க அங்கே வந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டாங்க, தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டாங்க, விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க, நல்வாழ்வை பெற்றுக்கொண்டாங்க, பாதுகாப்பை பெற்றுக்கொண்டாங்க. பாருங்க, எப்பவுமே இந்த திருவிருந்து என்பது பெற்றுக்கொள்ளக்கூடியது. திருவிருந்து மாத்திரமல்ல, தேவனுடைய எல்லா செயல்பாடுகளுமே பெற்றுக்கொள்ளக்கூடியது. சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளக்கூடியது. நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு தெரியாம செய்யறதுலயே குறியா இருப்போம். என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம். ஆனா நீங்க வாசிச்சு பாருங்க, கிறிஸ்துவ வழியே, கிறிஸ்துவ வாழ்க்கையை முழுமையா பெற்றுக்கொள்ளக்கூடியது. எது வேணாலும் எடுத்துங்க, ஜபம். ஜபத்துக்கு வேணா ஜபம் செய்யற அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க ஜபம் செய்யுங்க. ஜபம் செஞ்சு ஒன்னும் பெற்றுக்கொள்ளலனா அந்த ஜபமே வீண். எதை ஒத்துக்கிறீங்க? அப்ப ஜபத்துக்கு நான் போறேன், ஜபத்துல பெற்றுக்கொள்கிறேன். என்னத்தை பெற்றுக்கொள்கிறேன்? தேவனுடைய ஐக்கியத்தை பெற்றுக்கொள்கிறேன், தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறேன், தேவனோடு கூட சம்பாஷணையை பெற்றுக்கொள்கிறேன், தேவனோடு கூட என்னுடைய நேரத்தை பெற்றுக்கொள்கிறேன், எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறேன். ரெண்டாவது, உபவாசம். சில பேர் உபவாசம்னாவே அதுல பெற்றுக்கொள்றதுக்கு அவங்களுக்கு தெரியும். உபவாசம் பண்ணி வேலையை வாங்குற, உபவாசம் பண்ணி விசா வாங்குற, உபவாசம் பண்ணி அதை பண்ற, உபவாசம் பண்ணி அதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. உபவாசம் பண்ணீங்கன்னா வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளலாம். உபவாசம் பண்ணீங்கன்னா வார்த்தையின் பின்பதாக இருக்கிற மகத்துவத்தை பெற்றுக்கொள்ளலாம். உபவாசம் இருந்தீங்கன்னா கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார், கிறிஸ்துனுடைய மேன்மை என்ன என்பதை பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, சிலர் உபவாசத்துக்கு போனால் வேலையை பெற்றுக்கணும், கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையை பெற்றுக்கணும், இப்படி தான் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் உபவாசம் கிடையாது. ஒரு நாள் அப்படி நீ உபவாசத்தில் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இதெல்லாம் சப போதனை, வேத வார்த்தை போதனை கிடையாது. வேத வார்த்தையின் போதனையும் நல்லா பாருங்க. அப்போ உபவாசத்தில் என்ன பெற்றுக்கொள்றேன்? வார்த்தையின் மகத்துவங்களையும் வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொள்றேன். 40 நாள் மோசையை போய் உபவாசம் இருந்தான். வரும்போது என்ன இறங்கி வந்தான்? மனைவி பிள்ளைகளுக்காக அப்படியே நான் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு வந்தேன், வாங்க வீடு வாசல் போயிட்டானா? மேலேருந்து வரும்போது வார்த்தையை பெற்றுக்கொண்டு இறங்கி வருகிறான். இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார். என்னத்தை பெற்றுக்கொண்டார்? 40 நாள் உபவாசம் இருந்தது சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையினால் மனுஷன், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான். முதல் வார்த்தை 40 நாளைக்கு அப்புறம் இயேசு பேசுற முதல் வார்த்தை. நீங்க ஆச்சு பாருங்க, 40 நாளைக்கு ஞானஸ்தானம் எடுத்து இப்போ வனாந்தரத்துக்கு போயிட்டார். வனாந்தரத்தில் இருக்கிறார் இயேசு. இப்போ 40 நாளைக்கு அப்புறம் முதல் உபவாசம் முடிச்சு முதல்ல பேசுறார். என்ன வார்த்தைன்னு பாருங்க. மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தையினாலும் வெள்ளைப்பான். இதுதான் இயேசு பேசின வார்த்தை, எதுவுமே தெரியும். அப்போ வார்த்தையின் வெளிப்பட உபவாசத்தில் பெற்றுக் கொடுக்குறோம். தசமமாக கூட பாருங்க, தசமமாக என்ன, நிறைய பேர் கொடுக்குறோம் பிரதர், நான் தசமமாக செய்கிறேன் கொடுக்குறேன் கிடையாது. தசமமாக என்பது பெற்றுக்கொள்றது. தசமமாக என்பது பெற்றுக்கொள்றது. நான் கொடுக்கறதுக்கு கரத்தை திறக்கும் போது தான் வாங்கறதுக்கும் என்னால் முடியும். எத்தனை பேர் தெரியும், கரம் திறக்கப்படலைன்னா என்னால் என்ன பண்ண முடியாது,
வாங்க முடியாது. அப்போ நான் கொடுக்கும்பொழுது என் கரத்தை திறக்கிறேன், கொடுக்கறதுக்காக மாத்திரம் என் கரத்தை திறக்கல, நான் வாங்கறதுக்காக என் கரத்தை திறக்கிறேன். தசமமாக பெற்றுக்கொள்ளது. வானத்தின் பலகணியில திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், அவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ என்று இதனால் அவரை சோதித்து பாருங்கள். அப்ப என்ன தசமமாக பெற்றுக்கொள்றது எப்படின்றத நான் பார்க்கிறேன் ஒரு வழி. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையே பெற்றுக்கொள்றது, சொல்லுங்க பெற்றுக்கொள்றது. பெற்றுக்கொள்றதே பேசிக்கொண்டிருக்கு, எத்தனை பேர் பெற்றுக்கொள்றதை பார்க்க போறீங்க? திருவிருந்து வரும்போது கூட அதேதான், நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச. நான் கேக்குறேன், இவன் பெற்றுக்கொள்றதுக்கு இப்ப என்ன செஞ்சான் சொல்லுங்க? என்ன செஞ்சான்? கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனம் இருக்கிறாங்க, என்ன செஞ்சான் சொல்லுங்க? ஓடி ஓடி போய் அப்படியே அவன் அப்படியே கர்த்தருக்காக நான் அதை பண்ணு இது பண்ணு செஞ்சானா? ஒன்றும் பண்ணல, வணங்கினான். சொல்லுங்க வணங்கினான். வணங்கினான் என்ன? வணங்கினான் என்ன? அமைதியாக கர்த்தர்கிட்ட ஏற்றுக்கொள்வது. வணங்கினான் சொன்னால் ஏற்றுக்கொள்வது. ஆம், நான் இப்படிதான் இருக்கேன், உடைய ரத்தம் தான் என்னை தூக்கி எடுக்குது, உடைய ரத்தம் தான் என்னை விடுதலை ஆக்குது, உடைய ரத்தம் தான் என்னை பாதுகாக்குது. வணங்கினான் சொல்லுங்க, வணங்கினான். வணங்கினான்னா ஏற்றுக்கொள்வது. நான் சொல்கிறேன் ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்னா நீங்கள் உடனே என்ன சொல்கிறீங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? என் பைசலால நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். அப்ப நான் வணங்கினான்னு சொன்னா அதை அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம். திருவிருந்து வரும்பொழுது உங்க செயல் அல்ல, அவர் என்ன செய்தாரோ அதை ஏற்றுக்கொள்றது. சொல்லுங்க ஏற்றுக்கொள்றது. 14:13 Exodus 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் பாருங்க. இவன் ஏதோ ஒன்று பார்க்கறான், இவன் என்ன பார்க்குறானோ அதை இவன் பேசுகிறான். அவங்க என்ன பார்க்குறாங்களோ அவங்க அதை பேசினாங்க. அவங்க என்ன பார்த்தாங்க பாருங்கள், அதே Exodus 14:10 வாசிக்கிறேன். 14:10 பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திர தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, சொல்லுங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, எகிப்து தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். என்ன பேசுகிறாங்க பாருங்கள், அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்? நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கல, எகிப்திற்கு வேலை செய்யறது எங்களுக்கு நலமா இருக்க வேண்டாங்க. அப்பொழுது மோசே, அப்ப பாருங்க, இவன் ஒன்று பார்க்கறான், அவங்க ஒன்று பார்க்கறாங்க. இவன் என்னத்தை பார்த்தான், அவங்க என்னத்தை பார்க்கறாங்க? அவங்க பார்க்கறதெல்லாம் என்ன தெரியுங்களா? அவங்க பார்க்கறதெல்லாம் தங்களையும் பிசாசையும் பார்க்குறாங்க. பின்னாடி யார் வர்றது? பிசாசு. பாருன் பிசாசு வரான், உன்னை கொல்ல போகிறேன், நீ எப்படி நீ போகலாம், நீ எப்படி முன்னேறிடுவே, நான் உனக்கு என்ன செய்கிறேன், நீ எப்படி இவ்வளோ பலவீனமாக இருக்கிற, நீ எப்படி முன்னுக்கு போகலாம், நீ எப்படி திரும்ப முன்னாடி போய் கலந்துக்கலாம். பின்னாடி வரான் இவங்க, அப்படியே நாங்கள் அங்கே சாக முடியாக வந்தோம், நாங்கள் இங்கே இருந்துருவோம்னு சொன்னோம் இல்லையா, நாங்கள் அப்படியே போயிடுறோம்னு சொன்னோம் இல்லையா. இவங்க பார்க்கறதெல்லாம் பிசாசு பின்னாடி வரதை பார்க்குறாங்க, தங்க பலவீனத்தை பார்க்குறாங்க. நாங்கள் சாகும்படி பிரேத குழிதல் இல்லை என்றா கல்றையை பற்றி பேசிட்டு இருக்கிறான் பாருங்க. ஆனால் இவங்க சொல்றான் மோசே, இதில் ஒரு வார்த்தை வருது பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஈப்ரில் போய் பார்த்தீங்கன்னா ரட்சிப்புன்ற வார்த்தை ரெண்டு விதமாக மொழிபெயர்க்கிறாங்க பழைய ஏற்பாட்டில். நீங்கள் ஒன்று நாளாகமத்தில் நிறைய இடத்துல வரும், கிட்டத்தட்ட ஒரு 50-60 ரெஃபரன்ஸ் வரும். இந்த ரட்சிப்புன்னு சொல்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா யெஷுவா அப்படின்றாரு. ரட்சிப்புன்ற வார்த்தை யெஷுவா. யெஷுவானா யாருங்க? இயேசு. ஏன்னா வேதம் சொல்லுது இல்லைங்களா, அங்கே உனக்கு ஒரு குமாரன் பிறப்பா, அவருக்கு இயேசு என்ற பெயர் வைப்பாங்க, அவர் பாவத்திலிருந்து இவர்களை ரட்சிப்பார். சொல்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே யெஷுவா. ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் அப்படியே சொல்லுது, யெஷுவா அப்படின்னே சொல்லுது பாருங்க. அப்படின்னா என்ன? இவன் இயேசுவை பார்க்குறான், பயப்படாதிருங்கள், நீங்கள் சும்மா நில்லுங்கள், பயப்படாதிருங்கள். ஏன்னா அவன் யெஷுவாவை பார்க்குறான், அதனால அவனுக்கு அந்த பயம் இல்லை. இவங்க பிசாசை பார்க்குறாங்க, இவங்க செயல்பாடை பார்க்குறாங்க, இவங்க பலவீனத்தை பார்க்குறாங்க, இவங்க பிரச்சனையை பார்க்குறாங்க, அதனால தான் இவங்களுக்கு பிரச்சனை. இன்னைக்கு திருவிருந்து வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, உங்க பிரச்சனையை பார்க்காதீங்க, பிசாசு என்ன செய்யறான்னு பார்க்காதீங்க, நீங்க எவ்வளவு பலவீனம் பார்க்காதீங்க. நாங்க இப்ப எதிர்க்க முடியாது, இந்த பலவீனத்தில் இருக்கிறேன்னு பிசாசு நான் சண்டை போட முடியாது, நான் சுத்தமா இருக்கிறேன்னு சுத்தமா இல்லையா, நான் எப்படி வருவேன்னு பார்க்காதீங்க. ஒன்னே ஒண்ணு பாருங்க, யெஷுவாவை பாருங்க. ஆமென். நான் சொல்லல வாங்க, அப்படியே புளிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டுத்துக்கும் போய் போய் வரணும், அப்பதான் உங்களுக்கு நல்ல விளக்கம் வரும். Ephesians 6:11 வாங்க. நீங்கள் பிசாசின் தந்தரோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகும்படி, Ephesians 6:11 நீங்கள் பிசாசின் தந்தரோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில்
மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தலாக நிற்கவும் திராணி உள்ளாகும்படி தேவனுடைய சர்வாதயத்தை எடுத்து கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டியுள்ளாயும், நீதி என்னும் மார்க்கவசை தருத்துவாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுத்தம் என்னும் பாதரட்சியை கால்களை தொடுத்துள்ளாயும், பொல்லாங்க என்னும் அக்னியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவளாயும் நிலுங்கள். பாருங்க, ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது, என்ன வார்த்தை பாருங்க? அது யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு உண்டு, கையில் இருக்கிறது. சாரி, இந்த கையில் இருக்கிற மோதன் ஓடி வந்துட போறீங்க. ஏற்கனவே பஸ் சர்வீஸில் இருந்தவங்க காப்பி எஸ்டி இப்போ சொல்கிறான் பாருங்க. என்ன நில்லுங்கள் வருதா, நில்லுங்கள் வருதா பாருங்க, எத்தனை முறை வருது பாருங்க. ஃபஸ்ட்டு வாசித்து பாருங்க, பிசாசின் தந்தத்தோடு எதிர்த்து நிற்க சொல்லுங்க, நிற்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்து பாருங்க 13, தீங்கு நாளில் அவர்கள் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவளாய் நிற்கவும் திராணி உள்ளவளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாதத்தை. அப்படியே 16 வாசித்து பாருங்க, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவளாய் நில்லுங்கள் சொல்லுங்க, நில்லுங்கள் பாருங்க. மோசே சொல்ற, நில்லுப்பா நீ ஏன் பேசுற, நீ நில்லு, நீ நில்லு. அவர் உனக்காக யுத்தம் பண்றார், அவன் பிரச்சனையை மாத்தி போட போறார், அவர் பிசாசை தோற்கடிக்க போறார், அவர் அந்த பார்வனுடைய சேனைகளை கொண்டு வந்து அந்த கடலை என்ன பண்ண போறாரு, மூழ்கடிக்க போறார், அவர் செய்ய போறார். நீ என்ன பண்ணு, ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படியே வரும் பாருங்க ஆங்கிலத்துல, நீங்கள் சும்மா நிற்பீர்கள். இங்க நீங்க திருவிருந்துக்கு வரும்போது நீங்க எந்த சர்க்கஸும் பண்ண தேவையில்லை. ஐயோ பிசாசு, ஐயோ என் பாவம், ஐயோ என் பலவீனம், ஐயோ என் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. ஸ்டாண்ட் ஸ்டில், அமைதியா நில்லுங்க. விசுவாசம் என்ன கேடத்தை பிடித்தவளாய் சொல்லுங்க, விசுவாசம் என்ன கேடத்தை பிடித்தவளாய். விசுவாசம்னா என்னங்க, விசுவாசம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், பெற்றுக்கொள்ள, ரிசீவிங், ரிசீவ் பண்ணுங்க. வந்து திருவிருந்துகிட்ட வந்து பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய பலன், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய காருண்யம், அவருடைய அன்பு, அவருடைய கல்வாரி சில செய்து முடித்த காரியங்கள். இங்க சும்மா பாருங்க நிக்கிறது கிடையாது, பல விதமாக பேசிட்டு கிடக்க வேண்டியதுதான். எதுவுமே ராமான்றீங்க, திருவிருந்த சம கடுப்பாக்கி என்னென்ன வாக்கி விட்டாங்க பாருங்க. கோயிலுக்கெல்லாம் ரெண்டு நாள் வரல, 4 வாரத்தில் 2 நாள் நீங்கள் ஆப்சென்ட் ஆகிருக்கிறபடினால உங்களுக்கு திருவிருந்து கிடையாது. சனிக்கிழமை ராத்திரியை வந்து சுத்திகரிக்கணும் வேறு, எத்தனை பேருக்கு அது தெரியும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை ராத்திரி என்னதுங்க, சுத்திகரிப்பு கூட்டம். அப்படின்னா என்ன, வந்து உட்காந்து செஞ்ச பாவத்தெல்லாம் சுத்திகரிச்சிக்கணும். அப்போ நானே சுத்திகரிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு நான் கம்யூனியன் வேறு வந்து எடுக்கணும். அதுதான் சனிக்கிழமை ராத்திரியை சுத்திகரிச்சாய் போச்சே, அதுக்கு எப்படி கம்யூனியன் எனக்கு, என்ன நான் சுத்திகரிக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து எங்க வந்து நிக்கிறேன் சொல்லுங்க, எங்க வந்து நிக்கிறேன். ராத்திரியெல்லாம் சுத்திகரிச்சுட்டு காலையில் எழுந்து அப்படியே பவ்யமா வருவாங்க பாருங்க, அப்படியே ரொம்ப பவ்யமா வந்து அப்படியே நின்று, ஆண்டவரே நான் நல்லா சுத்திகரிச்சிட்டேன், இப்போ எனக்கு உரிய கான்சியஸ் எல்லாம் ரெடி ஆகி போச்சு, நான் பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சு முடிச்சிட்டேன், அப்ப கம்யூனியன் உனக்கு கிடையாது, நீ போயிட்டு வாங்குவார் ஆண்டவர். நம்மை சுத்திகரிக்கிறவரும் சுத்திகரிப்பை உண்டாக்குறவரும் ஒரே ஒருத்தர் தான். யாருங்க அவரு, எப்படி ஆயிப்போச்சு பாத்தீங்களா, எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. எங்க பைபிள் எடுத்து, இன்றைக்கு ராத்திரி சுத்திகரிப்பு கூட்டம் வைத்து பவுல் எல்லாரையும் சுத்திகரித்தார், எங்க பாருங்க, காட்டுங்க பைபிள்ல, காட்டுங்க ஒரு இடத்துல. நிறைய உங்களுக்கு சொல்ல பாருங்க, சபை உபதேசங்கள் நிறைய வந்துட்டு சத்தியத்தின் உபதேசம் குறைஞ்சு போச்சு, சபை உபதேசம் மேல வந்துருச்சு. சில நேரத்தில் அதனால தான் நிறைய பேர் பேசுவாங்க பாருங்க, இவரு நான் இப்படி பேசுகிறாரு அப்படி தான் பேசி ஆகணும், என்னால் நீங்கள் வச்சிருக்கிற கோட்பாடெல்லாம் என்னால் பேச முடியாது, நீங்கள் வச்சிருக்கிற நீங்கள் சொல்லிக் கொடுக்குற காரியத்தெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வேதத்துக்கு இப்போ சொல்ற வார்த்தைக்கு தப்பாக இருந்துச்சுன்னா ஒரு வார்த்தை கூட நான் மரியாதை கொடுக்க மாட்டேன், எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அதே வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குற ஆளை நான் தாழ்ந்து வணங்குறேன். எனக்கு இதே வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை ஒரே இடத்துல பிழையாகக்கூடாது, அதனால தான் நான் அதை விரும்புகிறேன். அப்போ திருவிருந்தனா என்ன, ஒரு மனுஷனை தகுதிப்படுத்துது, பெற்றுக்கொள்ளக்கூடியது. எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் திருவிருந்து உன்னை பலனாக்கி காமிக்குது. உள்ளே வரும்போது இயேசுவை பார்க்கணும், வேறு எதையும் பார்க்கக்கூடாது, கல்றையை பார்க்கக்கூடாது, பிசாசை பார்க்கக்கூடாது, உன் பலவீனத்தை பார்க்கக்கூடாது, பாவ செயலை பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் வரும்போது இயேசுவை பாரு, ஆண்டவர் இந்த பலவீனம் பெருசாக இல்லை, நீ ரொம்ப பெரியவராக இருக்கிறீர். ஆமென். என் இயேசு பலன், என் இயேசு ஜீவன், என் இயேசு எனக்கு எல்லாம் இருக்கிறார். அது உள்ளே வரட்டும் பாருங்கள், வாழ்க்கை எப்படி மாறுது நீங்கள் பாருங்கள். சேலஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு, இயேசு உங்கள் எண்ணங்களை விரிவடையணும், இயேசு உங்கள் எண்ணங்களை பெரிதாகணும், உங்கள் வாழ்க்கை அப்படியே மகத்துவம் மகிமை நிறைந்ததாக மாறிடும். ஆமென். AFT Electronic City Bangalore welcomes you to attend weekly worship service. Come and experience the life-changing power of the Word of God in every area of your life with Pastor B. Ramesh, Pastor Sai Shankar and Sister Meera Sai. Sunday service morning, first service 7 a.m. to 9 a.m. Second service
9 a.m. to 11 a.m. Third service 11 a.m. to 1 p.m. Evening service 6 p.m. to 8 p.m. Tuesday service, evening Bible study 7 to 8:30 p.m.